15% தீபாவளி சிறப்பு தள்ளுபடி, புதிய கொரியன் வெரைட்டி நகைகள் சோழிங்கநல்லூர் டோபாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில். ஒரு எக்ஸ்ஐபிஎஸ் ஆபீசர் ஆர் என் ரவி வந்திருக்காருங்க தமிழ்நாட்டுக்கு கவர்னரா. பிஜேபி தன்னோட ஏஜென்ட்லாம் போடுது, அது சரி இயல்பு, அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனா இவ்வளோ போய் பேசுற ஒரு மனுஷன், இவ்வளோ ஒரு நான் சென்சிக்கல் ஒரு ஆபீசர் வந்து, எக்ஸ் ஆபீசர் வந்து நீங்க பார்க்கவே முடியாது. கேரளால வேலை செஞ்சாரு, ஆனா அந்த வேலை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எங்கேயுமே இல்லை. அப்பனா ஒரு மெரிட்டோரியஸ் வேலையும் செய்யல இந்த மனுஷன். ஏதோ ஒரு ஜாலியா அப்படியே பம்பர மாதிரி இப்போ ராஜா மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்படியே ஏதோ டான்ஸ் ஆடிட்டு போயிட்டா. அப்படி இன்டெலிஜென்ஸ்ல போனாரு, இன்டெலிஜென்ஸ்ல போனாலும் இப்போ தென்காசிக்கு போயிருக்கா. அப்படி சிந்தட்டிக் ட்ரக் ஒரு கிராம் பிடிக்கலையா தமிழ்நாடு போலீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிடிச்சிட்டு இருக்கா எல்லாத்தையும். ஏன் இப்படி ஒரு போய் பேசுவியா மனுஷன், நீ இவ்வளவு போய் பேசுற மனுஷன், நீ சும்மா சின்ன ஆராய்ச்சி பண்ணுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பிடிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இது ஆராய்ச்சி பண்ணும் போது ஒரு ஆர்டிக்கல் எனக்கு கிடைச்சது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கு, செல்வராஜ் எழுதியிருக்காரு. அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டடி பண்ணுது ஆல் ஓவர் இந்தியா. அந்த ஸ்டடியில என்ன வருதுன்னா, கஞ்சா யூஸ்ல தமிழ்நாடு தான் 35th பொசிஷன்ல இருக்கு. 0.1% யூசேஜ் பாப்புலேஷனோட 0.1% தான் கஞ்சா யூஸ் பண்ணுது. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட டேட்டா. இது இதுல 1.2% வந்து நேஷனல் ஆவரேஜ் நாடு முழுக்க. ஓபியாய்ட்ஸ்க்கு 0.26% யூசேஜ் இருக்கு தமிழ்நாட்டில். ஓபியாய்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. நேஷனல் ஆவரேஜ் 2.06%. செடேட்டிவ்ஸ்ல 0.3% தமிழ்நாடு ஆவரேஜ், நேஷனல் ஆவரேஜ் வந்து 1.08%. இவ்வளவு கம்மி யூசேஜ் இருக்கிற தமிழ்நாட்டில், ஐயோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குமோ போலீஸ் கிங்க, அப்படி பார்த்தா அப்படி இல்லை. தமிழ்நாடு வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்டா கூட யூஸ் ஆகுது ஸ்ரீலங்காக்கு, மலேசியா, அங்கெல்லாம் அனுப்புறதுக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா, நம்ம திருச்செங்கோடுல ஒரு 5000 டேப்லெட்டை பிடிக்கிறாங்க, சேலத்துல ஸ்டாம்ப் எல்லாம் பிடிச்சிருக்காங்க, சென்னையில 23.25 crore மெட்டா ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு மெட்டா ஏதோ ஒன்று போட்டிருக்கு. தூத்துக்குடியில சரஸ் பிடிக்கிறாங்க 10 crore. அது ஒரு ரொம்ப ஃபைன் ஃபார்ம் ஆஃப் சிந்தட்டிக் ட்ரக் அது. சோ இவ்வளோ கேசஸ் இருந்தும் இதுக்கு மேல நிறைய இருக்கு, லிஸ்ட் போயிட்டே இருக்கு, போர் பண்ண வேணாம். விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆர் என் ரவி எப்படி ஒரு கிராம் கூட பிடிக்கலன்ட்டு இந்த போய் பேசிட்டு இருந்தாலும் தப்பிச்சு போயிடுறாரு. ஒரு கவர்னர் அந்த போஸ்டுக்கு பாருங்க, ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு. இது ஃபேக்சிக்கும் அவளை பெருசா பேசவும் பண்ணல. ஏன்னா மக்கள் தெரியும் ஒரு கூட்ட தலையா இந்த ஆள் இப்படிதான் பேசும் அப்படின்ட்டு. இப்ப இதுல கூத்து என்னன்னா, இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் ராஜ்பவன்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு 20 மான் செத்து போச்சுங்க 5 மாசத்து பீரியட்ல. பிளாக் பக் ராஜஸ்தான் எல்லாம் பிளாக் பக் எல்லாம் எவ்வளவு யாரும் கொலை பண்ணிட்டா வச்சுக்கோங்க, தலை வெட்டி விடுவாங்க. அவ்வளவு வெறியோட இருக்காங்க. சல்மான் கேஸ் 10 வருஷம் நடந்தது ஜோத்பூர்ல ஒரு பிளாக் பக் போனதுக்கு. சோ எப்படி போச்சுன்னா, இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் நேட்டிவ் கிராஸ், நம்ம இந்தியன் கிராஸ் எல்லாம் தூக்கி போட்டு மெக்சிகன் கிராஸ் போட்டாரு. ஆனா பேசுறதெல்லாம் சனாத்தனம் அது இதுன்னு பேசுவோம் அப்படி. ஆனா இந்தியாவுக்கு இவ்வளவுதான் மரியாதை. நேட்டிவ் கிராஸ் எடுத்து மெக்சிகன் கிராஸ் போட்டார், அத்தனைமான் செத்து போச்சு. இந்த ஆள் கிட்ட ராஜ்பவன் இருக்கணுமா, பெரிய கேள்விங்க. 100 கணக்கான ஏக்கர், 160 ஏக்கர் நினைக்கிறேன். அத்தனை ஏக்கர்ல ஒரு மனுஷனுக்காக ஒரு ராஜ்பவன் கட்டி விட்டு அங்க உட்கார விட்டணும். நம்ம இதெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியா நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இல்ல இந்த மனுஷனுக்கு நார்த் இந்தியா நடக்கிறதுன்னு தெரியல. இப்போ 1800 கோடி ட்ரக் ஃபேக்டரியை பிடிச்சாங்க மத்திய பிரதேசில. இதுல அடானி போர்ட்டோட ட்ரக் நிறைய ரொம்ப ஃபேமஸா இருக்கு. குஜராத்ல பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் யார் மேனுபேக்சர் பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ் சீல் வச்சிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து அங்க நடந்துட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் கிரைம் டிடெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் யூசேஜ் குறையுது, மக்கள் அதுக்குள்ள வரதில்லை, டே மாப்பிள்ள பிடிக்கிறாங்கடான்னு போயிட்டு வரதில்லை. அப்ப அங்க பிரச்சனை என்ன இருக்குன்னா, அங்க கண்டினியூஸா புடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப யூசேஜ் எவ்வளவு இருக்கும், எத்தனை பேர் இன்னும் ட்ரேட்ல இருக்காங்க, இன்னும் எவ்வளவு புழக்கத்தில் இருக்கு நினைச்சு பாருங்க. சுபாஷ் ரொம்ப தெளிவா இருங்க. இந்த மனுஷன் ஆர் என் ரவி பயங்கர டேஞ்சரஸான ஒரு விசக்கிருமி தமிழ்நாட்டில் வந்த ஆளு. இந்த ஆளுக்கு ராஜ்பவன் கொடுக்கணுமா, இவ்வளவு போய் இவ்வளவு தமிழ்நாடு அசிங்கப்படுத்துற ஆளுக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு இடத்தை கொடுத்து நம்ம உட்கார வச்சு நம்ம வந்து யார் செலவு, இது யார் வரி பணம், ஏதோ ஒரு மினிஸ்டர் பங்களால போட்டு கொடுங்க அந்த ஆள. வா சாமி. அப்ப ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது, அதனால தமிழ் மண் பாதிக்கப்படுது, தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல? அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பாத்துருக்கீங்கல்ல, ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க, ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க, இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளைய வந்து எதிர்த்து பேசுறீங்க, ஆனா சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க.